ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஷீலாஸ் குக்கிங் கட்லரி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி, சர்க்கரை பொங்கல். தமிழ்நாட்டோட முதன்மையான உணவு அப்படின்னாலே அது அரிசி தான். வருஷம் முழுவதும் உழைக்கிற உழவர்களுக்கும் உழுத பொருளுக்கும் நன்றி கூறக்கூடிய விதத்துல தான் நம்ம அரிசியை பொங்க வச்சு பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த சர்க்கரை பொங்கலை நம்ம குக்கர்ல எப்படி ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யறதுன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதுவே பாரம்பரிய முறையில பொங்கல் நம்ம பானையில செய்யறதா இருந்தா அரிசி ஊற வச்ச இந்த தண்ணியும் பொங்கல் பானையில ஊத்தி நம்ம பொங்க விடுவோம். அடுத்தது 1/4 கப் பாசிப்பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி 15 நிமிஷம் அதையும் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த ஹோம்மேட் கீயோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் ஊற வச்ச 1/4 கப் பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்போட கலர் மாறக்கூடாது, மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ ஊற வச்ச பச்சரிசிய பாசிப்பருப்போட சேர்த்து அந்த நெய்யிலேயே 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யில இந்த 2 பொருளையும் நம்ம வதக்கும் போது அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். வதக்குனதும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/4 கப் அளவு சரியா இருக்கும். தண்ணி கூடவே பாலும் விட்டு நம்ம வேக வைக்கலாம். ஆனா ப்ரெஷர் குக் பண்ணும்போது பால் எல்லாம் விசில் வழியா வெளியில வந்து வீணாகும், அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும். 2 கப் அளவுக்கு வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரை பொங்கல் நல்ல டார்க் கலர்ல வரணும்னா நல்ல குவாலிட்டியான வெல்லம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. வெல்லத்துக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை, நல்ல கரைஞ்சா மட்டும் போதும். நல்ல கரைஞ்சதும் ஒரு வடிகட்டியில ஃபில்டர் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்து பிரஷர் எல்லாம் அடங்கியாச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, அரிசி பருப்பு ரெண்டுமே சரியா வந்திருக்கு, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இப்போ ஒரு கரண்டி அல்லது மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பொங்கலுக்கு பால் கண்டிப்பா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா பால் சேர்த்தோம்னா நல்ல கிரீமியா ரிச்சான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவு வெல்லம் சரியா இருக்கும். ரொம்ப தித்திப்பா வேணும்னா கூட 1/4 கப் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். அதே போல பச்சரிசிக்கு பதிலா சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த சர்க்கரை பொங்கலை செய்யலாம். வெள்ளப்பாகு ஒன்னோட ஒன்னு கலந்ததும் இனிப்பு சுவைய கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து நீங்க நல்லா கிளறி விடலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு நல்ல ஒரு வாசனை தரும். எல்லாம் சேர்த்து 3-4 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சின்னதா நறுக்கின தேங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துண்டுகள் நெய்ல நல்லா வதங்கி பொன்னிறமா ஆக ஆரம்பிக்கும் போது 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு சிவந்து வந்ததும் 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். உலர் திராட்சை நல்ல பலூன் மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டோ ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் சர்க்கரை பொங்கலுக்கு மேல சேர்த்துடலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி லூசா தான் இருக்கணும், ஏன்னா நேரம் ஆக ஆக இது கெட்டிப்படும். அவ்வளவுதான், நம்மளோட சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு இந்த சுவையான சர்க்கரை பொங்கலை உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.